வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். மோடி ரூட்ஸ் காங்கிரஸ், பிஜேபி ஸ்டாம்ப்ஸ் டு பவர் என ஸ்கோரிங் செஞ்சுரி முல்ஸ் மகாராஷ்டிரா ஆப்ஷன்ஸ் என்பதாகவும், சோலோ ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஆஃப் ஃபார் பிஜேபி, அதாவது தனித்து நிற்கும் தந்திரம் வெற்றி பெற்றது பாஜகவுக்கு அப்படின்னு இந்த ஏடு சொல்லுதா என்ன அண்ணா சொல்ல ஆங்கில ஏடு. ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ஸ் இன் மகாராஷ்டிரா ஹரியானா, என்சிபி சேனா கம்பீட் டு ஆஃபர் சப்போர்ட் என்பதாக, ஹிஸ்டாரிக் வின் இன் ஹரியானா டெஸ்பைட் கன்ஸ்ட்ரைன்ஸ் என்பதாகலாம் சொல்லும் பொழுது, தீபாவளி டபுள் தமாக்கா ஃபார் லோட்டஸ் பார்ட்டி என்ன த ஆர்ச்சிடெக்ஸ் ஆஃப் விக்டரி என்பதாக, மோடி வேவ் வாஷஸ் அவே காங்கிரஸ் அகெயின், பிஜேபி ஃபால்ஸ் ஷார்ட் ஆஃப் மேஜிக் மார்க் பட் வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் மகா, ஹவு மோடி சேனா ஸ்டாம்ப்டு த மகா ஃபோர்ட்டு என்ன, வி ஃபோர்ஸ்டு மோடி டு கேம்பெயின் ஹார்டு அப்படின்னு ஃபட்னாவிஸ் சொன்னாராம். ஃபட்னாவிஸ் நான் தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரா, அதனால் நாங்கள் தான் மோடியை நிர்பந்தப்படுத்தி கட்டுமையாக வந்து பிரச்சாரம் செய்ய கூப்பிட்டோம் இழுத்தோம். பத்து இடத்துக்கு வந்தாராமே மகாராஷ்டிராவில், பிஜேபி ஈட்ஸ் இன் டு ஓட் ஷேர் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்டிஸ், சின்ன கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விடாமல் எல்லாத்தையும் இழுத்துக்கிச்சாம். ஆனாலும் அதுலேயும் ஒரு சின்ன கட்சி நிலச்சி நிறுத்து நின்றுருக்கு, பயங்கரமாக பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நீங்கள் எம்ஐஎம்ஐ சொல்கிறீங்களா, அதாவது ஹைதராபாத்தில் பிரபலமாக இருந்த அந்த எம்ஐஎம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் என்ன கட்சி, அவங்க இங்கே ரெண்டு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க, அது ரொம்ப பெரிய விஷயந்தான் என்பதாக சொல்லப்படுது என்று சொல்லும் பொழுது, அதுவும் பாஜக அலையில் சேனா அலையில் சன் பரிவாருடைய சாஃப்ரன் என்ற காவியினுடைய அலையில் எதிர் நீச்சல் போட்டாகண்டா, இது அலையா சுனாமியா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது வந்து அரசியல் ஆலோசகர்களா இல்லை அரசியல் டிபேட்டர்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம அமித்ஷாவே என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சுனாமி கண்டினியூஸ், மோடியினுடைய சுனாமி கண்டினியூ ஆகுது, அதனால தான் நாங்கள் மகாராஷ்டிராலையும் ஹரியானாவிலையும் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் எந்த அலையும் வீசவில்லை மகாராஷ்டிராவில்ன்னு உத்தவ் தாக்கரே சொல்கிறார். நிச்சயமாக காரணம் என்னென்னா உண்மையிலேயே மோடி அலை வீசி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இது அமைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான சீட்டு அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்காது இல்லையா. மோடி இறங்கி அதாவது 122 தொகுதிகளில் தான் பாரதிய ஜனதா கட்சி 288 மகாராஷ்டிராவில் உள்ள தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதனால், அது 145 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான், இன்னும் ஒரு 23 தொகுதி வேணும் அவங்களுக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த 23 தொகுதிக்காக சிவசேனாவை சேர்க்க போறாங்களா? சிவசேனா 63 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது, ஆனால் சென்ற இதை விட குறைவாக தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அவங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி 42 தொகுதின்னு சொல்லி ஆட்சியில் உட்காந்துருந்தவங்க சர்ன்னு இறங்கிட்டாங்க. தேசியவாத காங்கிரஸோட இணைந்து ஆட்சியில் இருந்தவர்கள் இறங்கியிருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ் 41 தொகுதிக்கு இறங்கி, அவங்க 42 அதை விட ஒன்று கம்மியாக 41 இவங்க. மராட்டிய நவநிர்மான் சேனான்னு சொல்லி போட்டு உத்தவ் தாக்கரேட்ட இருந்து பிரிஞ்சு போன ராஜ் தாக்கரே கட்சி ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு என்பது அவங்களுக்கு பலவீனம். 19 இடத்துல நின்று ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க எப்போ அண்ணன் தம்பின்னு சொன்னாங்களோ அவங்க ஓட்டு சிவசேனாவுக்கு போயிருக்கணும்னு கணக்கு பாருங்க. சிவசேனா எப்போ இப்போ 4 மாதம் முன்னால் மோடி 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 அப்படின்னு சொல்லி போட்டு கிராம கிராமமாக மோடியை கொண்டு போய் தாமரையை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினாரே உத்தவ் தாக்கரே, அதனுடைய விளைவு வெறும் 20 நாட்களில் மோடியும் நாங்களும் பிரிஞ்சிட்டோம், நாங்கள் வேற அவங்க வேற, பாசக வேற சிவசேனா வேற என்று ஜனங்கள்கிட்ட பூரா விவரத்தை சொல்லவே டைம் இல்லையே. அது அப்படி சொல்கிறீங்க, ஆனால் பாசக வேற சிவசேனா வேற எப்படின்னு எப்படி ஜனங்கள் நினைப்பாங்க? காரணம் என்னென்னா ஆனந்த் கீர்த்தி இன்னும் இருக்கிறாரேங்க. ஓ, மத்திய ஆட்சியிலும் ஆனந்த் கீர்த்தி என்ற அந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. ஆமா, அங்கே உட்காந்துருக்காரு. மக்களுக்கு எப்படி புரியும் இவங்க பிரிஞ்சிருக்காங்களா? இது ஏதோ அப்போ மகா கூட்டணி இருக்கு போலன்னு தான் நினைப்பாங்க. அதனால தான் பாஜக இதை அப்போ நல்லா பயன்படுத்திட்டாங்க. உங்களை வெட்டி விட்டுவிட்டு நாங்கள் முட்டி முன்ன வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ உங்களை கூட்டிட்டு வருவோம் அப்படிங்க. பாஜகவை பொறுத்தவரை என்ன மாதிரியான ஒரு நெருக்கடியில் இருந்தாங்க அப்படின்னா,
பாஜக அங்க அலை அடித்து அங்க வந்தாங்க பாருங்க. மத்தியில் வந்த பிறகு ஆறு மாநிலங்கள் நடந்த தேர்தலில் கொஞ்சம் சுணுக்கமா போயிருச்சு. அப்ப இந்த தேர்தலில் நாங்க வலுவாக இருக்கிறோம் என்று காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் சிவசேனா இல்லாம தனிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு வந்திருக்காங்க. காட்டிட்டாங்களே, காட்டிட்டாங்க. ஏன்னா 1990 பிறகு 100 சீட்டு எந்த கட்சியுமே வாங்கினது இல்லையா தனித்து. அப்ப 122 சீட்டு வாங்கி பாஜக உண்மையிலேயே தன்னுடைய சாதனையை பவார் கட்சி திடீர் பல்டிங்காக இடதுசாரி. என்ன அவர் என்ன சொல்றாரு தேசியவாத காங்கிரஸ் அவர் என்னைக்கு பல்டி அடிக்காம இருந்தாரு. அதுதானே அவர் நீங்க உங்க ஆட்சியை நடத்ததுக்கு பாஜக நாங்க வெளியில இருந்து ஆதரவு தரோம்ட்டாரு. எப்படி அவர் முந்திக்கிட்டு சிவசேனா பக்கமாவதியே நாங்க இருக்கோம். அவருக்கு எப்பவுமே இருக்கணுமோ மேல அதிகாரம், எப்பவுமே அந்த பவர்ல இருக்கணும் அப்படின்னு பவார் நினைக்கிறதுனாலதான் பாஜகவா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஆதரவு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். எங்களுக்கு மட்டும் கரெக்டா அந்தந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படிங்கறதுதான். சுயேட்சைகளும் இதர கட்சிகளும் சேர்ந்து 19 வந்திருக்குதே. இந்த சுயேட்சைகள் எல்லாம் மகாராஷ்டிரால ஜெயிக்காவோ ஹரியானால ஜெயிக்காவோ தமிழ்நாட்டில் அப்படி ட்ரெண்டே இல்லையேங்க. செவிக்கவே முடியாதுங்க சுயேட்சை. சின்ன கட்சி கூட செவிக்க முடியாதுங்க. அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் பண்ணையா ஆதிக்கம் இன்னமும் கிராமத்தில் இருப்பதனால பண்ணையார்கள் வந்து ஆதிக்க சாதி பண்ணையார்கள் செவிச்சு வந்துடுவாங்களாம் சுயேட்சையா இப்படிலாம் சொல்றாங்க உத்தரப்பிரதேச பீகார பத்தியெல்லாம். ஆனால் கல்வான் தொகுதியில் சிபிஎம் மகத்தான வெற்றி. யாருமே குறிப்பா இதை எழுதல ஆங்கில தமிழ் ஏடுகள்னால இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சி தங்கள் ஏட்டில் எழுதி விட்டார்கள் சட்டம் கட்டி. அவங்க வெற்றி முக்கியமான விஷயம் அதனால எழுதி இருக்கிறாங்க. கல்மான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ஜீவபந்து கேவிட்டு என்ன ஜே பி கேவிட்டு மகத்தான வெற்றி பெற்றார். பழங்குடியினர் தொகுதி இது. மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பழங்குடி மக்களின் நேசத்திற்குரிய தலைவருமான ஜே பி கேவிட்டு என்ன அவர் வந்து 6 வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை அவர் தோல்வியடைந்திருந்தார். தற்போது 7வது முறையாக வெற்றி வாகை சூடினார். 67,795 வாக்குகள் பெற்றுள்ள கேவிட்டு அடுத்து வந்த தேசியவாத காங்கிரஸ் அர்ஜுன் துளசிராம் பவாரை விட 4,786 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். 4,786 வாக்குகள் தான். பாஜக 25,000 வாக்குகள் தான் பெற்றது. அதே மாதிரி சிவசேனா 4வது இடத்துக்கு தான் போயிருச்சு. என்ன வெறும் 5,899 வாக்குகளுடன் காங்கிரஸ் 5வது இடத்துக்கு போயிருச்சு. இதுதான் அங்கே உள்ள நிலைமையா. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா சொல்லியிருக்காரு மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு எதிரானது அல்ல, அது மோடி அல்லது பாஜகலையும் அல்ல. என்னதான் சொல்ல வர்றாரு இவரு? காங்கிரஸுக்கும் எதிரானது இல்லைங்கிறாரு, மோடி அலையும் பாஜகலையும் இல்லைங்கிறாரு. அப்புறம் என்னதானே அது? அப்படி சொன்னீங்கன்னா இன்னொருத்தர் தமிழம் போய் வெற்றி பெற்றிருக்கிறார்ல. ஆமா, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். ஆனா கிட்டத்தட்ட தன்னுடைய 18வது வயதுல 1976 வருஷமே அங்க போயிட்டாரு, மும்பைக்கு போயிட்டாரு. அவர் வந்து போகும்பொழுது மிக சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு நபராக அங்கு போய் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அவர் சொல்றாரு தமிழ்ச்செல்வன் கரமங்குடி, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கரமங்குடி பகுதி, அந்த பகுதியில் இருந்து போயிருக்காருன்னா பாத்துக்கிடுங்க தமிழ்ச்செல்வன். அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு சனாய் தொகுதி இல்லையா. ஆனால் அந்த வெற்றி என்பது இங்கிருந்து வைகோ போய் பரப்புரை செய்தார், இங்கிருந்து பொன்னார்ஜி போய் பரப்புரை செய்தார், பாஜகவிடம் கூப்பிடாவிட்டாலும் கேப்டன் தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டார். ஏன்னா தீவிரவாதத்தை எடுத்து மக்கள்லாம் போராடும் போது மக்களுக்கு பாதுகாத்தாக்க இறங்கினாராம். அதனால கேப்டன் தமிழ்ச்செல்வன் வேற அவருக்கு பேர். அவர் அடைமொழி மக்கள் கொடுத்துட்டாங்க நிறைய பாராட்டுகள். அவர் கவர்னர் வழங்கிய விருதுகள் கூட அவர் வாங்கியிருக்காரு. உண்மையிலே அங்கே நிறைய சமூக சேவை செய்து கொண்டிருக்காராம். அதனால மக்களுடைய வாக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் மக்கள் மட்டுமல்ல, அவர் சொல்றாரு நான் தமிழ் மக்களுடைய வாக்கை மட்டுமே நம்பி இல்லை, இங்கே வந்து 90,000 மேலே வந்து மராட்டியர்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய வாக்கை பெற்று தான் நான் ஜெயித்திருக்கிறேன், எல்லாருக்குமாகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஹரியானா கதையை பார்க்கறதுக்காக ஒரு சிறிய இடைவேளை. மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்ற நம்ம ஊர் தமிழ்ச்செல்வன் இருக்காரே, ஒரே தமிழர், 258 தொகுதியிலையும் நின்றவர் அவர் தான் சொன்னோமே. அவர் வந்து அங்கே மகாராஷ்டிராவில் மும்பை மாநகரில் இருக்கிற சயான் கோலிவாடா என்ற தொகுதியில் நின்று செவிச்சிருக்காரே பாசாக்காவில். அவர் பார்த்தீங்கன்னா 40,869 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. குடிசைகளை அடுக்கு மாடிகளாக மாற்றுவேன் அப்படின்ட்டு மும்பை எம்எல்ஏ அவர் வந்து அறிவிக்க கொடுக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, நிறைய பேர் குடிசையில் இருக்கிற மக்களை ஏமாற்றி அங்கே அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டி
ஏன்னா நிலத்தை இப்போ நிறைய வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்னு வாங்கி அவங்க நிலத்தை கட்டி ஏமாத்திடுறாங்க இல்லையா, டாக்குமெண்ட் சரியா இல்லாமல். அதை மனசில் வச்சுட்டு அவர் சொல்கிறாரு, நான் அந்த குடிசையில் இருக்கிறவங்கள வந்து அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் பிட்டு பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கோபிநாத் முண்டே மகள் வெற்றின்னு ஒரு மக்களவைக்கான ஒரு தேர்தல் நடந்திருக்கு. ஆமாம், இடைத்தேர்தல். அதில் ஏற்கனவே பங்கஜ் முண்டே வந்து நான் தான் முதலமைச்சர். அதுவும் கோபிநாத் முண்டேவுடைய ஒரு மக. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கண்டா, நான் தான் முதலமைச்சர்னு சொல்லும்போது அங்கே வந்து பப்ளிக் சென்டிமெண்ட்ஸ் ஆர் ஃபார் மீ அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு நாளாக வந்துக்கிட்டு. சரி, இப்போ இன்னொரு மகள் வந்து பிரீத்தம் முண்டே, இவை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்களாம். இதுவரையும் அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் ஜெயித்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 800,000 அவங்க வாங்கினது. வாங்கின வாக்கு 9,16,923 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஜெயித்தது வந்து கிட்டத்தட்ட 692,245 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க நாங்களாக சென்று ஆதரவு தெரிவிக்க மாட்டோம். சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே பேசி நாங்கள் வலிய சென்று ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் சொல்லியிருக்காரு. எங்க மும்பையில இருந்து எது வந்தாலும் நாயகம் படம் வந்தாலும் இப்படித்தானா, அவங்கள முதல்ல நிறுத்த சொல்லு அப்புறம் நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள முதல்ல கேட்க சொல்லு அப்புறம் நான் ஆதரவு கொடுக்குறேன். இவர் வந்து உடனே போன் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவித்தாரு. அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. அது தெரிவிப்பாங்க. இதே மாதிரி நம்ம இந்த கணபதி ராவ் இருக்காரு, அவரை பத்தி நம்ம சொல்ல மாட்டோம். 11வது முறையாக வென்ற கணபதி ராவ் தேஷ்முக், இவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்கோலா சட்டப்பேரவை தொகுதியில் 11வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2009 நம்ம கலைஞர் கருணாநிதி வந்து தேர்தலில் வெற்றி பெற்ற போது 10வது முறையாக தேர்தலில் வெற்றி பெற்றார். நீங்க சொல்றது ஒரே தொகுதியில 11 முறை. ஆமா, ஒரே தொகுதியில. தலைவர் கலைஞர் வந்து தொகுதி மாறி மாறி இருந்தாலும் குளித்தலையில் நின்றார், வென்றார். பிறகு வந்து நம்ம சைதாப்பேட்டையில் நின்றார், வென்றார். சேப்பாக்கத்தில் நின்றார், வென்றார். அதற்கு பிறகு திருவாரூரில் வந்து நின்றாருங்கிற அளவுக்கு வென்றாருங்கிற இந்த முறை. இருந்தாலும் அவர் 10 முறை வென்றிருக்கார். அவரையும் தாண்டி இவர் ரெக்கார்ட் பிரேக்கு 11வது முறையாக நீங்கள் சொல்வது போல அந்த ஒரே தொகுதியில் 1962 வருடம் முதல் முறையாக போட்டியிட்டாராம். தொடர்ந்து அதே தொகுதியில் 11வது முறையாக ஜெயித்திருக்கிறார். ஆனால் முக்காவாசினால் என இவர் வந்து உழைப்பாளர் கட்சியிலேருந்து வந்திருக்கிறாரு. எப்போவுமே ஆப்போசிஷன்லேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரே ஒரு முறை. ஆனால் அந்த மக்கள் மறுபடியும் அவருக்கு வந்து உழைப்பாளின்னு ஓட்டு போடுறாங்க. ஏன், காரணம் என்னன்னா அந்த தொகுதிக்கு அவர் நல்லது நிச்சயமாக செய்திருப்பார். அதனால தான் இப்போ இவர் ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதி மாறி மாறி செவிச்சவங்க எல்லாம் வந்து நல்லது அந்த செய்திக்கு தொகுதிக்கு செய்யலாம் கேளா, அது நமக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. இது அங்க மகாராஷ்டிரா கதை தான். ஹரியானா கதைக்கு வந்தா பிஜேபி கெயின்ஸ் பிக் இன் ஹரியானா. அதாவது இந்த சிறான்மணி அகாலிதள் என்ற பஞ்சாபில் பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, இங்கு INLD என்ற பாஜகவிலிருந்து வெளியேறிய அந்த சௌத்ரி உள்ள போனார், சௌதாலா அவருடைய கட்சியுடன் சேர்ந்து கொண்டது இந்த முறை பாஜகவுக்கு எதிராக ஹரியானாவில். சரி, உடனே அதிலிருந்து உடைச்சு சாதிய ரீதியாக தலித் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பதாக தேரா என்று ஒரு தனி செக்ட் இருக்கிறார்களே, என்ன அங்கே டும்கு டும்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வாழ போய் டிங் டிங்னு வெட்டுவாங்களே அந்த சண்டிகரில் பஞ்சாபில், அவங்க இங்கே வந்து ஹரியானாவில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாவ. ஆமாம், தேரா ஃபாலோவர்ஸ் ஒர்க் ஃபார் பிஜேபி அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க மூலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின், என்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் வாக்குகளை அள்ளியதன் காரணமாக பாஜக வென்றதான்ட்டு கேள்வியை கேட்காங்க. அதனால தான் நிச்சயமாக வென்றது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பூலிங் பூத் ஏஜென்ட்டே கிடையாதுங்க. அந்த தேரா கம்யூனிட்டியிலேருந்து வந்தவங்க தான் ஃபுல்லாக இவங்களுடைய பூலிங் பூத் ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால வெற்றி என்பது நிச்சயமாக அவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஹரியானாவில் இவர்களுடைய வாக்கே வந்து 24 விழுக்காடு கூடியிருச்சான் முதல் முறையாக. மோடி மேஜிக் டேக்ஸ் பிஜேபி ஃப்ரம் 4 to 47. 4 இருந்தாவோ இப்ப 47 வந்துட்டாவ. தனிப்பெருமான்மை வந்துட்டாங்களே. மொத்தம் 90 தொகுதிதான். ஆமா, அதுல வந்து 47 வந்துட்டாவண்டா, இவ தனிச்சு நின்றுட்டாவோ ஆட்சி நடத்திட்டாவோன்னு அர்த்தம். ஏ ஹிஸ்டாரிக் வின் இன் ஹரியானா டிஸ்பைட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அந்த சௌதாலா கட்சிக்கு பேர் இந்திய தேசிய லோக்தளம். ஆமா, அவங்க போன பிறகு கூட ஹரியானா 19 இடத்துல ஜெயிச்சிருக்காவ. அவங்க
அதே சமயம் காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார்ந்து வந்த ஹூடா ஹூடான்னு சொல்லி போட்டு வதேராவுக்கு ஆதரவாக எல்லாம் இருந்தாரு, தேர்தல் ஆணையம் ஒரு ஆயிடுச்சு, ஆனாலும் வதேரா ஊழல் நில ஊழல் ஹா ஊ அப்படின்னு மோடி சொன்னது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிட்டு, அதனால 15 தொகுதியிலாம் அவக ஜெயிச்சிருக்காவ. இந்த எஸ்ஜேசி என்ன பிஎல் என்பவர்கள் ரெண்டு தொகுதியிலையும், பகுஜன் சமாஜ் ஒரு கட்சியிலும் ஒரு தொகுதியிலும், சிரோன்மணி அகாலி தளம் ஒரு தொகுதியிலும், சுயேட்சைகள் 5 தொகுதியிலும் ஜெயித்தது ஹரியானா நிலைமை. ஹரியானாவில் முதல் முறையாக பாஜக ஆட்சி கைப்பற்றியது, காங்கிரசுக்கு 3வது இடம். அப்போ மோடிவே வாஷசவே காங்கிரஸை கைன், மீண்டும் காங்கிரஸை அப்படியே அள்ளிக்கிட்டு போயிருச்சு. மோடிவே வாஷசவே அப்படின்னா இது நடந்திருக்காதுங்க, ஏன்னா பாஜகவுடைய மூத்த தலைவரான மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் தங்கை வந்தனா ஹரியானா பாஜக சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். மோடி வேவா இருந்தா நிச்சயமா சுஷ்மா சுவராஜுடைய தங்கை ஜெயிச்சிருக்கணும்ல. அத அமித்ஷா ஹவு கேப்சர்டு ஹரியானா என்பதாக ஒரு ஏடு போட்டு அமித்ஷாவுக்கு தான் சொல்லணும்னு, வித் மோடி சுனாமி லேஷிங் பிஜேபி ஹஸ் எ லாஸ்ட் லாப் என்று கடைசியாக சிரிப்பது பாஜக தான் என்பதாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கும் பொழுது, பாஜக எப்படியோ ஆட்சியை கைப்பற்றி காங்கிரஸ் 3வது இடத்துக்கு தள்ளி ஹரியானாவில் பிடிச்சிட்டாக. ஆனால் சோனியா காந்தி சொல்கிறாங்க மக்கள் மாற்றத்தை விரும்பியுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கூட ஆட்சியை பாஜக தான் அமைக்கும் என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு என்று வரும்பொழுது, முதல்வர் பதவியை கைப்பற்ற பாஜக தலைவர்கள் போட்டி, ஹரியானா மகாராஷ்டிரா மாநிலங்கள் பரபரப்புன்ட்டு வந்துட்டா அதிகாரம் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டா, மராட்டி ஹரியானாவில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டிருக்கிறதுன்னு தமிழிசை என சந்தோஷப்படுறாருன்னா, தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன், 2 மாநில வெற்றி எங்களுக்கு கிடைத்த தீபாவளி பரிசு, பாஜகவிற்கு மக்கள் தந்த தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிறிய இடைவேளை. மகாராஷ்டிராவில் வெளியிலிருந்து ஆதரவு தர்றேன்னு சரத்பவர் கட்சி சொன்னாலும், தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா என்பது தான் நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசுலேயும் கூட்டாக இருக்கக்கூடிய நிலைமையில் சிவசேனாவை தானே வந்து ஆதரிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவையும் ஆதரிக்குமே ஆர்எஸ்எஸ்ஸும் என்று கேட்டால், அத்வானி ஜி இருக்கால லால் கிஷான் அத்வானி ஜி, அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் சிவசேனா கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்ட்டார். மகாராஷ்டிரத்தில் சிவசேனாவோட கூட்டணியை புதுப்பிக்க வேணும், ரெண்டு கட்சியுடைய அந்த மத்தியஸ்தராக நான் இருக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து இப்போ முதலமைச்சர் மாற்றணும்னு சொல்லுவாங்களோ, ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றணும்னு சொல்லுவாங்களோ, அப்படி தான் வரும் போல தெரியுது. விவாதங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு காட்சி ஊடகங்க. ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம், ஹரியானாவில் நம்முடைய இந்தியாவினுடைய பணக்கார பெண்மணி தேர்தலில் நின்று தோத்து போயிட்டாங்களாம். அவங்க யார், ஜிண்டாலா? ஆமாம், சாவித்ரி ஜிண்டால், ஜிண்டாலுடைய அம்மா. 35,000 கோடி வச்சிருக்காங்களா? 35,900 கோடி வச்சிருக்காங்களாம். ஓஹோ. அவங்க வந்து 8வது பணக்கார பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தேர்தல் தோத்து போட்டாங்க, அப்ப பணம் அங்க வேலை செய்யல அப்படின்னு. அப்போ மக்கள் வந்து நல்லா இருக்காங்க, விவரமா இருக்காங்க என்ற அர்த்தமா என்று கேட்டா, மக்கள் தெளிவா இருக்காங்க, காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அது இந்த மாதிரி இந்த மக்கள் மக்கள்ங்கிற விஷயத்துல தான் தமிழக மக்களின் பேராதரவு இருக்கும் வரை எதை கண்டும் நான் அஞ்சப்போவதில்லை, ஜெயலலிதா அறிக்கை என்பதாக தினத்தந்தியில் எடுத்து போட்டிருக்காங்க 3வது பக்கமே. சோதனைகளை கண்டு கவலை இல்லை, தமிழக மக்களுக்காக எந்த தியாகமும் செய்வேன். யூஸ்ட் டு சீ ஆஃப் இன்ஃபர்னோ சேஸ் ஜெயா என்றால், நான் வந்து நெருப்பாற்றில் நீந்தி வருவது வழக்கமாகிவிட்டது, பழக்கமாகிவிட்டது, இப்பொழுது உள்ளே போனது வெளியே வந்தது எல்லாம் சொல்லிப்பட்டு அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு பயங்கரமான அறிக்கையை கொடுத்து, எப்பொழுதும் நான் வந்து எதுக்கும் பயப்பட போகிறதில்ல, உங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் இருக்கீங்க, மக்கள் ஆதரவெல்லாம் இருக்குது, அதனால நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்லி போட்டு அவங்க சொல்ல, இவங்களுக்காக வந்து கைதானதுக்கு அர்ப்பணித்தவங்க 193 பேர் இருந்தாங்கன்னா, 3,00,000 அண்ணாதிமுக கட்சி கொடுக்கும்னு சொல்ல, அதில் காயம்பட்டவங்க இன்னும் இருக்காக நான் உயிரோட அவங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்கும்னு அறிவிக்க அப்படின்னு அந்த பிரம்மாண்டமாக வந்தாங்களே. அந்த வரும்பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல்வேறு இடங்களில் இருந்த ஆங்கில காட்சி ஊடகங்களும் தமிழ் காட்சி ஊடகங்கள், திமுகவினுடைய தலைவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஊடகங்களும் கூட என்னம் செஞ்சிச்சுன்னா, அப்படியே நேரலையில் பெங்களூர் சிறையிலேருந்து வர்றதெல்லாம் காட்டினாங்க. எங்கள் காட்சி ஊடகத்துக்கு இப்போ வந்து நியூஸ் ஏதாவது ஒரு நேரலை காட்சி டிஆர்பி ரேட்டு அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. அதனால எல்லா செய்தியுமே எது எப்படி இருந்தாலும் அப்படி பார்க்க முடியாது. இது முக்கியம் என்பதனாலையும் இது தமிழ்நாடு முழுக்க மட்டும் அலையா இல்லை, இந்தியா முழுக்க கொண்டு போற மாதிரி ஆங்கில ஊடகங்கள் செஞ்சிருச்சு. சரி, ஆனா நீங்க வந்து திமுக குடும்ப தொலைக்காட்சின்னு சொன்னீங்கன்னா, சென்னையில வந்து இறங்கின பிறகு அவங்க காட்டல, அதுதான் பார்க்கணும். அதனால அம்மா அம்மா எங்களுக்கு பிடித்த அம்மானு பாட்டை, எஸ்பிபி பாட்டை
அதுக்கப்புறம் தங்கத்தாரகையே வருக வருகன்னு அதே ராகத்திலேயே பாட எல்லாமே யார் யார் எழுதினா இப்படி எல்லாம் பாட்டனா புலமைப்பித்தன் எழுதியிருக்காரு. சரி, அப்போ பிரபாகரனை கூட இருந்து வளர்த்து விட்டதில் முக்கியமான புலமைப்பித்தன் தாயாக இருந்து தமிழகத்துக்கு இருந்தவர் தான் இங்கியுமா என்று கேட்டால் இத்தனைக்கும் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு தலைவர் தண்டனை கிடைத்ததால் மகிழ்ச்சி அடையவில்லை, ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்ததால் வருத்தப்படவும் இல்லை அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன பொருள், அவர்களுக்கு தண்டனை கிடைச்சதுனால நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சிடாதியோ, நான் அப்படி ஆள் கிடையாது, அதுக்காக அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சி வெளியே வந்துட்டாங்களேன்ட்டு சொல்லி போட்டு வருத்தப்படுவேன்னு நினைக்காதியோ, நான் அப்படி ஆள் கிடையாது, அவங்களை துன்புறுத்த ஆள் நான் கிடையாது, நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து அதேமாரி வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னத்தையாக சொல்லிவிடாதியே, நான் வந்து மகிழ்ச்சி அடையலை வருத்தமும் பண்ணல என்பதாக சொல்லி போட்டார் என்பது தானே எல்லா ஊடகங்கள்லையும் முதன்மைப்படுத்தி போடுதாவ. ஆனால் தன்னுடைய ஏட்டில் அவர் எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞரே, ஒய்யார கொண்டையாம் தாழம்போவா நம்பர் ஒன்று, அப்புறம் நாளைக்கு என்ன வரும் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு, அடி அவர் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டார் ஐயா என்று சொன்னால், உடன்பிறப்பை எழுதும் பொழுது ஒய்யார கொண்டையாம் தாழம்புவாம் என்று தொடங்கி அவர் சொல்கிறாரு, இது மொத வரி, அடுத்த வரியை பாருங்க, உள்ளே இருக்குமாம் ஈரும்பேணும் அப்படின்னு கொண்டாடுறாரு. அந்த ஈரும்பேணும் என்ன என்று கேட்டால், அப்பொழுது நல்லம்ம நாயுடு நல்ல முறையில் செஞ்சார் ஐயா, இதையெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி ஊழலல்லாம் என்பதாக கொண்டாந்து சசிகலாவின் சகோதரி வனிதாமணி என்ன டி டி தேவி விவேகானந்தன் இப்படி எல்லா வரலாற்றையும் எழுத ஆரம்பிச்சிட்டார். வழக்கம் போல் எழுதி 1791 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் தரப்பினர் சொத்துக்கள் பல மடங்கு பெருகினன்ட்டு 1, 2, 3 ஜே பண்ணை வீடுகள், ஜேஎஸ் வீட்டு வசதி மேம்பாடு, ஜே ரியல் எஸ்டேட், ஜெய ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் கட்டிடங்கள் இப்படி 1, 2, 3 சொல்லி போட்டு ஒரு 31 எழுதியிருக்காரியா கொடநாடு ரியல் எஸ்டேட் வர. சரி, இப்படியாக பட்டியல் போட்டு உள்ளே இருக்குமாம் பேணும் ஈரும்பேணும் அப்படின்னு கொண்டாந்துருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஜாமீனில் விடுதலையான ஜெயலலிதாவிற்கு ரஜினி வாழ்த்து. இது என்னங்க, இது புதுசாக இருக்குது. அதாவது ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் மீண்டும் போயஸ் தோட்டத்திற்கு திரும்பியதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுக்கு இனிதான எதிர்காலமாகவே பிரார்த்திக்கிறேன், நீங்கள் நல்ல உடல்நலத்துடன் அமைதியுடன் வாழ வாழ்த்துகிறேன் குறிப்பிட்டு ஹாப்பி தீபாவளின்னு அனுப்பியிருக்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா அவரும் போயஸ் கார்டனில் இருக்காருங்க. ஆமாம், என் அம்மையார் போயஸ் கார்டனில் இல்லாதனால அங்கே போலீஸ் பரபரப்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்திருக்கும் போல இருக்கு. நான் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தால் தானே ஒரு பரபரப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி நினைக்க, எங்கள் தெருவில் உள்ளவங்க அதனால நாங்கள் ஆதரிக்கோம் அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் ஆதரிக்காக, ரஜினிகாந்தை பார்க்கிறார்கள், ரஜினிகாந்தை எதிர்பார்க்கிறார்கள், ரஜினிகாந்தை தமிழ்நாட்டினுடைய பாஜகவுக்கு வர இழுக்கிறார்கள், இழுத்து விட்டால் ரஜினிகாந்த் வந்து விட்டால் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் பாஜக என்றெல்லாம் டாக்டர் அக்கா சொல்லி 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 அக்கா வேற போய் பார்த்தாங்களே ரஜினிகாந்தை. இப்ப அது ஞானதேசியம் பதில் சொல்லிட்டார்ல, எங்களுக்கு வேண்டியவர் உங்களுக்கு வேண்டியவர் இப்ப அதிமுக வேண்டியவரா, வெல்கம் பேக் டு போயஸ் காலன் ரஜினி என்பதாக ஜெயா ஹாஸ் மெனி அட்மைரர்ஸ் அக்ராஸ் கண்ட்ரி. நாடெங்கும் இப்படி வரும் பொழுது மேனகா காந்தி படத்துக்கு மேனகா வாழ்த்து, ரஜினி மேனகா கிரீட் ஜெயா ஆன் ஹர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி மேனகா காந்தி வந்து பயங்கரமான ஒரு அறிக்கை வேற கொடுத்துருக்காங்க. அவங்க பயங்கரமா என்ன சொல்றாங்கன்னா, தங்களுக்கு நடந்த சம்பவத்திற்கு வருந்துகிறோம். அதுதான் புரியல, இவங்க என்ன எந்த கட்சியில இருக்கிறாங்க, இவங்க எப்பவுமே அந்த கட்சிக்கு மாறாதான் பேசிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் நீங்க அவங்க மாறா பேசல. சரி, ஏன்னு கேட்டா இதற்கு முன்னால வெங்கையா நாயுடு என்ற அகில இந்திய பொதுச் செயலாளரா பாரதிய ஜனதா கட்சி, அவர் புத்தா நேத்தை என்ன சொல்லிவிட்டாருன்னா, நீங்கள் சட்ட ரீதியாக செல்வி ஜெயலலிதா இதை எதிர்கொண்டு மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அவர் விடுதலை ஆகலாம், அப்படி விடுதலை ஆகும் பொழுது மீண்டும் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதை ஏன் சொல்லணும், விடுதலை ஆனால் மீண்டும் முதலமைச்சராக, இதை ஏன் சொல்லணும், டாக்டர் அக்கா வந்து கூடாது வெற்றி இடத்தை நாங்க நிரப்புவோம் நாங்க தான் காத்துன்னு சொல்லிட்டு இருக்காவல்ல, ரெண்டு பக்கமும் சொல்லி வைப்போமுங்க, கிராமத்துல போற நம்ம ஊர்ல காத்து கருப்பு அதுவானு கேட்கானல்ல, இந்த நேரத்தில் வெங்கையா நாயுடு இப்படி சொன்னார்னா அதே மாதிரி தான் மேனகா காந்தியும் என்ன, தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து மீண்டு வழக்கமான நிர்வாகத்திற்கு திரும்புவீர்கள்
அப்படின்னா என்ன மீண்டும் முதலமைச்சராவீர்கள் அர்த்தம். தமிழகத்தில் பல சாதனைகள் புரிந்துள்ளீர்கள், நீங்கள் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் பலத்தை பெற்றுவீர்கள், உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ கூட்டம் கூட்டமா தொண்டர்கள் வந்ததும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு ஆக்ரோஷமா 16 கிலோமீட்டரு சென்னையில முழுக்க வந்து மனித சங்கிலி மாதிரி நின்றதும் என்ன சாதாரணமா ரெண்டு மூதாட்டி பேசிக்கிறாங்க அங்க, சனம் திரண்டுச்சா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு தெம்பு வந்துருச்சு, ஒரே சிரிப்பில் கையை காட்டினாங்க என்று நேற்று பேசிக்கிடுறாங்க என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. செல்வி ஜெயலலிதாவுக்கு பிணை கிடைத்ததை பற்றி என்ன, ரஜினி மேனகா வாழ்த்ததையை பற்றி பிஜேபி ஷாக் டேஸ் ரஜினி மேனகா கிரீட் ஜெயலலிதான்னு போடுறாங்களே. அதே இதில் கிரீட்டிங்ஸ் புட் பிஜேபி இன் எ ஃபிக்ஸ். எந்த பிஜேபி? தமிழ்நாடு பிஜேபி. ஓ, இது தமிழ்நாடு பிஜேபி தான் ஷாக்டா? அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் வி ஆர் டு பொசிஷன் ஆர் செல்ஸ் அஸ் ரைவல் டு ஏடிஎம்கே, அதிமுக எதிரான நாங்கள் தான் கட்சி அப்படின்னு நாங்கள் பொசிஷன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தேசிய தலைவர்கள் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் இது சொல்றது சரியில்லை அப்படின்னு. அது மேனகா அவர்கிட்ட சரி, ஆனால் ரஜினி என்ற பிரபல நடிகர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நடிகர் சொன்னதை என்ன சொல்றாங்க டாக்டர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன்? நடிகர்களை வைத்து கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லி. ஏற்கனவே எஸ்வி சேருக்கு சரியா இடம் கொடுக்காததுனால இப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? இப்போ திடீர்னு எதிர்த்தடிக்காங்களா? ஓ, அப்படி இவங்கெல்லாம் சொன்னால் எல்லா நடிகர்களும் அந்த கட்சிக்குள்ள போயிடுவாங்க ஆளுங்கட்சிக்கு. தீபாவளிக்கு பின் அதிமுகவில் இணைகிறார் நடிகர் சந்திரசேகர்னு, அதனால தான் அண்ணா சாலை தமிழ் ஏட்டில் வந்திருக்கா, அமாவாசை வரட்டும் போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு போல இருக்கு. ஏங்க, வாகை சந்திரசேகருங்க முக்கியமான ஆளுங்க, தேனி மாவட்டத்தில் திமுகவுக்கு அப்படியே மக்களவையெல்லாம் நின்றவருங்க, மிக சிறப்பாக எல்லா இடத்துலையும் வந்து கலைஞர் பற்றி போடுறவருங்க, நம்ம நிகழ்ச்சி வேற நேருங்க என்று சொன்னால் எதற்காக கைதானாங்க அம்மாங்கிறத வேற மாதிரி போட்டாங்களே அண்ணாசாலை தமிழ்நாட்டில். இட் டிட் நாட் ஸ்லிப் யுவர் மைண்ட் திஸ் டைம் என்று அந்த வீரசக்தி விநாயகர் கோயிலில் கும்பிடாம போயிட்டாவா? தீபாவளி பட்டாசு வெடிச்சு கலைஞர் உச்ச நீதிமன்றம் தனியா வந்து அதுல விழுந்துருச்சு ஒரு கேலி சித்திரத்தை எடுத்து போட்டாவ என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி உத்தரப்பிரதேசத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. யூபி போலீஸ் ரெஜிஸ்டர்ட் கேஸ் இன் சூசைட் ஆஃப் கப்பல், எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். தி எஃப்ஐஆர் கண்டெய்ன்ஸ் தி நேம் ஆஃப் டிஜி கமலேந்திர பிரசாத் and IG Sandeep Mittal, who were in the news in Tamil Nadu 3 years ago in connection with the Paramakudi police firing in which 7 persons died. என்று அங்கே பரமக்குடியிலே இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாள் அன்னைக்கு போலீஸை அடிச்சிச்சு சுட்டுச்சு சுட்டு கொன்று அடிச்சு கொன்று இப்படியெல்லாம் 7 பேரை பண்ணதில் சந்தீப் மிட்டல் தான் டிஇஜியாக இருந்தவர்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் காசை எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான காசை எடுத்தது இதில் வந்து பங்காளின்னு சொல்லி போட்டு நாங்கள் சாகரோம் ஐயான்னு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு தம்பதியினராமே சங்க்லா பானந்த் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டுருக்காரு. அவரும் அவருடைய வைஃபும் ஒரு 5 வயது குழந்தையும் கிட்டத்தட்ட 37 பக்கம் ஒரு சூசைடல் நோட்டு எழுதி வச்சுட்டு ட்ரெயின் முன்னாடி குதிச்சு 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் காயங்களோடு தப்பிச்சிருக்கு. பிரச்சனையே வந்து இந்த ஐஜி மேலையும் அங்க ஐஜி சந்தீப் இன்னொரு பக்கம் இல்ல தற்கொலை எழுதியிருக்காரா தற்கொலைக்கு அந்த ஐஜி சந்தீப் பட்டேல் மட்டும் இல்ல டிஜி கலேந்திர பிரசாத் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட இவங்களோட சேர்ந்து ஒரு 37 பேர் மேல வந்து இந்த கேஸ் பதிவாயிருக்கு. இவங்க வந்து இவர்களை வற்புறுத்தி பணம் வாங்க சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் விஷயம். இதுல நிறைய விஷயங்கள் அவர் டீட்டெயிலாக எழுதியிருக்கிறாரு. ஓஹோ, அந்த அளவுக்கு வில்லங்கமானவங்க இந்த அதாவது போலி துப்பாக்கி சூட்டில் கொள்றவங்களோ இப்படி வன்முறை செய்கிறவங்களோ சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்றவங்களோ ஆயுதபாணி என்பதனால் நிராயுதபாணியை சுட்டுக் கொள்றவங்களோ இவங்க எல்லாருமே கள்ளத்தனமாக காசு அடிக்கிறதுலையும் இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே ஆரம்பிக்காத ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுத்த கணக்கு இது. ஏற்கனவே பல பேர் விஷயம் ஆரம்பிக்காத ப்ராஜெக்ட் தோண்டாத கிணத்துக்கு லோன் வாங்கின கதை மாதிரி இது. இதுவா
என்று சொன்னால் இதே போலத்தான் நம்ம கூடங்குளம் விலங்க ஒரு பெரிய விலங்க வந்திருக்கு. அதாவது இன்னும் உற்பத்தி பண்ணாத மின்சாரம் உற்பத்தி பண்ணாத கூடங்குளம் அணுவலையில இருக்கிற டர்பனும் துபக்குன்னு உடஞ்சிட்டான். முந்தானியத்துக்கு முந்தின நாள் 1000 மெகாவாட் 1000 மெகாவாட்னு போட்ட எந்த ஊடகங்களும் எடுத்து போடலை இந்த செய்தியை. அதாவது நீங்க வந்து போய் சதர்ன் ரீஜியன் லோடிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்தில் போய் பார்த்தீர்கள் என்றால் டர்பன் இப்பொழுது சிக்கலாக இருக்கிறது, அதற்கு மாற்று ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, ரிப்பேர்னு போடுவாங்க. டர்பன் அங்கிருந்து வரணுமா? ரஷ்யாவிலேருந்து டர்பனை கொண்டு வந்து மாத்துறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் ஆகுமா? அவர் ரஷ்யாவிலேருந்து தான் வந்தாகணும். ஆமாம், 900 கோடி ரூபாய் உள்ள செலவு வேலை. அதனால டர்பன் முன்னால் உடஞ்சிட்டு வெளியே சொல்லாமல் வச்சுருந்தோம். இப்போ வெப்சைட்டில் இப்படி வந்திருக்குங்கும் பொழுது உள்ள கசியுது. கூடங்குளத்திலிருந்து அணுவலையிலிருந்து செய்தியெல்லாம் வெளியே கசியுது. ஓ, கதிர்வீச்சு கசையில் செய்தி கசியுது. செய்தி கசியுது. அதனால தான் அங்கிருந்து என்ன பண்ணுறாரு ஏஎஸ் ரவி, அந்த கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு போராட்டத்தில் நேரடியாக அந்த கமிட்டிகளை போட்டுக்கிட்டு வேலையை அந்த காலத்துலேயும் செய்கிறவர், அவர் தெளிவாக சொல்லுதாரு, ஏயா கேக்கே என்பிபிஏ இதை வந்து ஒழுங்காக வந்து டர்பனையே மெயின்டைன் பண்ண முடியல, பராமரிக்க முடியல. என்பிசிஎல் என்ற நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடங்குளத்தில் அணுவலையை தயார் பண்ணி என்னத்த மின்சாரம் தயார் பண்ண போறியோ அத்தனையும் பொய் ஐயா. ஏமராஜியோனா இந்த செய்தியை சொன்னால் டாக்டர் புகழேந்தி கல்பாக்கத்துலேருந்து சொல்கிறாரு, எங்கள் கல்பாக்கத்துலேயும் இதுதாங்க நிலைமை, ஷட் டவுனுங்க அக்டோபர் 4 இருந்துட்டு அவர் சொல்கிறாரு. அதனால அணுமின் நிலையத்தை நம்பாதியோ, தமிழ்நாட்டுக்கு கோவிந்தா என்ன நாட்டுக்கு கோவிந்தா என்பதனால மற்றதில் கவனம் செலுத்துங்க என்று சொல்லி நாளைய மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.